ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வினோத் தமிழா. இன்றைக்கி என்ன பார்க்க போனால், தமிழ்நாட்டில் புதிதாக உதயமாக உள்ள மாநகராட்சிகள் என்னென்ன இருக்குது அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மாநகராட்சிகள் பார்த்திங்கன்னா 21 மாநகராட்சிகள் இருக்குது. மாநகராட்சி எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 300,000 அதிகமான மக்கள் தொகை கொண்ட டவுனை தான் நகராட்சியை தான் மாநகராட்சி அப்கிரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? அதை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 21 மாநகராட்சி இருக்குது. மேலும் 5 நகராட்சிகள் பார்த்திங்கன்னா மாநகராட்சியாக தரம் உயர்த்துகிற மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வந்து போயிட்டுருக்கு. அதற்கான அப்டேட்டை பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு அமைச்சர் அவர்கள் அறிவிப்பை வெளியிட இருக்கிறாரு, சரிங்களா? அது என்னென்ன நகராட்சிகள் மாநகராட்சியாக அப்கிரேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம், சரிங்களா? ராமநாதபுரம், சரிங்களா, இது வந்து நகராட்சியாக இருக்குது. புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி, இந்த 5 நகராட்சிங்கன்னு தான் மாநகராட்சியாக தரம் உயர்த்துகிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்காங்க. மாநகராட்சிக்கு மினிமம் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 300,000 மக்கள் தொகை இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் மாநகராட்சியாக அப்கிரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்குது, சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த நகராட்சிகள் மாநகராட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கூடிய சீக்கிரம் அதற்கான அறிவிப்பு வந்து தமிழக அரசு வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.